Hi, hello, vanakkam and welcome back to our channel wowmix. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் வீடியோன்னு தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து எங்களோட ஃப்ரான்ஸில் வீட்டு தோட்டம். இந்த வீட்டு தோட்டத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கிறோம். இது ஒரு சின்ன ஒரு இடம் தான் இருக்குது. அதில் நிலத்தில் வைக்கக்கூடியதில் நிலத்தில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து இந்த மாதிரி சாடிகள்லையும் வாளிகள்லையும் வந்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறியுமே கூடுதலாக இருக்குது. கேரட், லீக்ஸ், கோவா, பீட்ரூட், கத்தரி, மிளகாய், அதே மாதிரி தக்காளி, இப்படி வந்து வெள்ளை அறையன்னு சொல்லி எல்லா மரக்கறியுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நாவல் கலர் கத்திரிக்காய். இது வந்து ஊர்க்கத்திரிக்காய், ஸ்ரீலங்காவிலேருந்து சீட்ஸ் வாங்கி போட்டது. இது வந்து நல்ல அழகழகாக நல்ல நீட்டாகவே காய்ச்சிருந்தது. இந்த கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்திலேயே ஒரு 7-8 காய்க்கு மேலே காய் பிடிச்சிருந்தது. அதோட ஸ்ரீலங்காவில் சீட்ஸ் வாங்கி போட்டு இன்னொரு வெரைட்டி கத்தரிக்காய். இது வந்து வெள்ளை கத்தரிக்காய். இதுவும் வந்து இந்த நாவல் கத்தரிக்காய் மாதிரி தான். அது ரெண்டு வெரைட்டியில் கத்தரிக்காய் வந்து வச்சுருந்தோம். அதோட கூடவே இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பெல் பெப்பர். பெல் பெப்பரில் இது லாங் பெல் பெப்பர், ஒரஞ்சு கலரில் இருந்தது. அதோட இந்த மாதிரி சின்ன மிளகாயும் வந்து பழுத்திருந்தது. சரி, அதையும் பறிக்கலாமே சொல்லிட்டு தான் பறிச்சுட்டே இருக்கிறோம். கூடவே வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து நாங்கள் கண்டு வாங்கி சின்ன கண்டாக வாங்கி வச்சுனாங்க. இது வந்து வெள்ளை கத்தரிக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு கத்தரிக்காவாக இருக்கும். அதோட தக்காளி எல்லாமே வந்து ஒரு 3-4 வெரைட்டியில் வச்சுருந்தாங்க தக்காளி. அதுவும் வந்து இங்கே தான் கண்டு வாங்கி வச்ச தக்காளி தான். தக்காளியில் ஒரு 4-5 வெரைட்டி இருந்தது. அதுவும் வந்து நிறைய தக்காளி வந்து பழுத்திருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறதையுமே வந்து பறிச்சிட்டோம். ஏன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய புழு சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. பழுத்த பழங்கள் எல்லாத்தையுமே புழு வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்து, ஸோ அதால் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நிறுத்த மாதிரி இருக்கிறதையுமே பறித்து வச்சுட்டா அது வந்து பழுத்துருமேனு சொல்லிட்டு தான் அதையும் சேர்த்து பறிச்சிட்டே இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பல்காகவே நிறைய தக்காளி வந்து இன்றைக்கு வந்திருந்தது. அதில் வந்து எவ்வளவு தக்காளி வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோம், 4.5 கிலோ கிட்ட இந்த தக்காளி வந்திருந்தது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் பறித்த தக்காளி தான். அதுலேயும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்றவுட்ட நாளைக்கு பறிக்கக்கூடிய மாதிரியே இந்த தக்காளி வந்திருந்தது. முதல் பறிச்சினாங்கள். இது வந்து அடுத்த நாள் நிறைய பழம் பழுத்திருந்தது. அதில் நிறத்திருந்த பழம் எல்லாமே பழுத்திருந்தது. அதையும் வந்து பறிச்சுட்டே இருக்கிறோம். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களோட ஊர் நாட்டு தக்காளி. முதல் பறித்தது வந்து ஃப்ரான்ஸில் வாங்கி வச்ச தக்காளி. அது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை குறைவாக இருக்கும். ஆனால் இந்த தக்காளி வந்து எங்களோட நாட்டு தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து நல்ல சிவப்பு சிவப்பாக பழுத்திருந்தது. இது வந்து நாங்கள் அதோட சேர்த்து பறிக்காமல் வேறு வேறையாக தான் பறிச்சிருந்தோம். இதுவும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்ல சிவப்பாக பழுத்திருந்தது, ஆசையாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் கடைகளில் எவ்வளவு தக்காளி பழம் வாங்கினாலும் நாங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக கறியில் போட்டு சாப்பிடேக்க அது வந்து எங்களுக்கு நாங்கள் வச்ச தக்காளின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், உடம்புக்கும் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து இன்னொரு நாள் பறித்த வீடியோ. நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். Thank you.
இது பார்த்தீங்கன்னா மிளகாயில் வந்து மிளகாயிலையும் ஒரு அஞ்சாறு வெரைட்டி மிளகாய் வந்து வச்சுருந்தாங்க. இந்த முறை வந்து எங்களோட பச்சை மிளகாய் வந்து நிறைய சீட்ஸ் போட்டது, ஒன்றுமே முளைக்க இல்லை. இது வந்து இன்னும் ஒரு இங்கே ஃப்ரான்ஸில் சீட்ஸ் வாங்கி போட்ட மிளகாய் தான். கொஞ்சம் வந்து கறி மிளகாய் மாதிரி கிரீன் கலர் கறி மிளகாயும் இருந்தது. அதோட இது பார்த்தீங்கன்னா சுரக்காய், எல்லாமே நாங்கள் சீட்ஸ் போட்டு தான் முளைக்க வச்சுருந்தோம். சுரக்காயும் வந்து நிறைய காய் பிடிச்சிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த கொடி வந்து மேலே அந்த பந்தல் மாதிரி அதில் தான் வச்சுருந்தாங்க. சுரக்காயில் வந்து இந்த வருஷம் வந்து நிறைய சுரக்காய் வந்து வந்திருந்தது. கூடவே வந்து இது கிரீன் கலர் கிரேப்ஸ். இந்த கிரீன் கலர் கிரேப்ஸ் வந்து நல்லாவே விளைஞ்ச மாதிரி வந்துட்டு, இது வந்து சின்னனாகவே இருக்குது. என்னென்னு சொன்னால் இதில் சுரக்காய் கொடியும் இருக்குது. அந்த சத்து முழுக்களும் சுரக்காய்க்கு போகிறதால இந்த கிரேப்ஸ் வந்து பெருசாண்டு பெரிய காயாக வந்து வேற இல்லை. ஆனால் அவ்வளவு இனிப்பாக இருந்தது இந்த கிரேப்ஸ் வந்து. மேலேயே கிரீன் கலர் நல்ல இனிப்பாக இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் இருந்தது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போகிற ரோட் மாதிரி இருக்கிற அந்த இதில் வந்து கோவா வச்சுருந்தாங்க. கோவா எல்லாமே கூடுதலாக புழு சாப்பிட்டுட்டுது. இதில் வந்து சிலது வந்து இதுக்கு மருந்தடிக்கலாதானே, ஸோ மருந்தடிக்காதால எல்லாமே ஃப்ரெஷ்ஷான இது. இதில் வந்து கோவாவும் வந்து பறித்து எடுத்துட்டோம். அதோட இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீன்ஸ். பீன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், முதலே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் பீன்ஸ் ஹார்வெஸ்டிங். அது தனியாகவே வந்து நிறைய பீன்ஸ் வந்துருந்து, ஒவ்வொரு மூன்று நாளைக்கு ஒருக்காவும் வந்து இதில் பீன்ஸ் வந்து எங்கள்கிட்ட கறிக்கு தேவையான அளவில் பறித்து கொள்ளலாம். அவ்வளவும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், பார்க்கவே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பீன்ஸ் தான் பறிச்சுட்டே இருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் ஒரு சைட்டில் வந்து ஒரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டிருந்தாங்க, ஒரு பூசணி அதோட உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த வருஷம் வந்து போன வருஷத்தை விட நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரிய பெரிய கிழங்காக வந்துருந்தது. போன வருஷம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கிழங்காக இருந்தது, இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பெரிய கிழங்காக வந்துடும். இது எதுக்குமே நாங்கள் எந்த ஒரு பசலையுமே வந்து போடுறே இல்லை, இது எல்லாமே தானாகவே வந்தது, எந்த கெமிக்கலுமே இல்லாமல் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காவெஸ்ட் பண்ண மரக்கறி வந்து இவ்வளவு வந்திருந்தது. உருளைக்கிழங்கு, தக்காளி, கோவா, அதே மாதிரி கேரட், பீன்ஸ் எல்லாமே இவ்வளவு மரக்கறி வந்திருந்தது. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் வந்து இவ்வளவு தண்ணி ஊற்றி இந்த கண்டுகளை வந்து பராமரித்து இதில் இருந்து வார ஒரு ஈல்டு எடுக்கும்போது அது வந்து அவ்வளவு மனதுக்கு சந்தோஷமாகவே இருந்தது. நாங்கள் செய்த மரக்கறி எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நாங்கள் சமைச்சு சாப்பிடும்போது அது அவ்வளவு சந்தோஷமும் அவ்வளவு உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இது சோளன். சோளனும் வந்து நாங்கள் அந்த தக்காளி வச்ச ஒவ்வொரு கரைக்குமே வந்து ஒரு 10 சோளன் மரத்துக்கிட்ட வச்சுருந்தாங்க. அதில் வந்து சோளனும் நல்ல விளைஞ்சு நல்லபடியாக அறுவடைக்கு வந்திருந்தது. சரி, அது எல்லாத்தையுமே பறிப்போமேன்னு சொல்லிட்டு தான் பறிச்சுட்டு இருந்தோம். சோளனும் வந்து எங்களோட வீட்டு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி வந்திருந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சோளன் போட்டது, பார்க்க ஆசையாக இருந்தது. அவ்வளவு கப்பியாகவும் இருந்தது, நல்ல சோளன் நல்லாவே விளைஞ்சிருந்தது.
இங்கால வந்து உருளைக்கிழங்கு வச்ச சைட்ல ஒரே ஒரு பூசணி கொடி வச்சிருந்தாங்க, டுபாய் பூசணி. அதுல வந்து நிறைய காய் பிடிச்சிருந்தது, ஆனா எல்லாமே வந்து அழுகிட்டு அதுல ஒரே ஒரு காய் மட்டும் வந்திருந்தது. அதையும் பறிச்சு எடுத்தாச்சு. கூடவே வந்து முதல் உருளைக்கிழங்கு வந்து பறிச்சிருந்தாங்க. அது வந்து அப்பப்போ தேவைக்கு வந்து பறிச்சு எடுப்போம், வீட்டு தேவைக்கு தேவையான போது வந்து வந்து பறிச்சு எடுக்கிறாங்க. இது வந்து கொடி எல்லாமே மரம் எல்லாமே காஞ்சி போயிட்டது, இனி குளிரும் பெற ஆரம்பிச்சிருமேன்னு சொல்லிட்டு தான் இருந்த செடி எல்லாத்தையுமே பறிச்சு அதுல இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துட்டான். இதுல பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வந்திருக்குன்னு சொல்லி எல்லா உருளைக்கிழங்குமே கொஞ்சம் முளை வந்த மாதிரியும் ஆயிடுது. சரி எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துருவோமேனு சொல்லித்தான் பறிச்சு எடுத்துட்டே இருந்தான். ஃபைனலாக வந்து முழு உருளைக்கிழங்கையுமே வந்து பறிச்சு எடுத்துட்டோம். இவ்வளோ உருளைக்கிழங்கு வந்து வந்திருந்தது. இதில் வந்து நாங்கள் எங்களோட தேவைக்கும் எடுத்துக்கொண்டு கொஞ்சத்தை வந்து இந்த பக்கத்தில் எங்களோட நெய்பர்ஸுக்கும் வந்து கொடுப்போம். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இந்த லீக்ஸ்லையும் வந்து ஒரே அடியாக பறிக்காமல் நாங்கள் எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பறிச்சு எடுக்கலாமேன்னு சொல்லிட்டேன். இப்போ தேவைக்காக வந்து ஒரு 2-3 லீக்ஸ் வந்து பறிச்சு எடுக்கிறோம். சொன்னால் ஒரே அடியாக பறிச்சு எல்லாமே பழுதாக இருமன்றதால நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வந்து இப்போ வந்து பறிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம். லீக்ஸ் எல்லாமே பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் நான் லீக்ஸ் எல்லாமே இந்த வருஷம் போட்டிருந்த நாங்கள் பார்க்கவே ஆசையாக இருந்தது லீக்ஸ் எல்லாத்தையுமே. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கலர் தக்காளியையும் வந்து பறிச்சு எடுத்து வச்சுருந்தேன். நான் சொன்னால் கத்திரிக்காயோட போட்டு சமைக்கலாமேன்னு சொல்லிட்டு மற்றது வந்து எங்களோட மரத்தில் வந்து பாவக்காயும் வந்து இதோட கூடவே இருக்குது. பறிச்ச தக்காளி எல்லாமே நிறையவா வந்திருந்தது. அதுல வந்து கொஞ்சத்துல ஜாம் செய்துட்டு மிச்சமா இருக்கிற தக்காளி பழம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு அதோட மிளகாயும் வந்து எல்லாத்தையுமே அந்த காம்பு எடுத்துட்டு அதையும் கழுவி இதை வந்து ஒரு சிப்லோ கவர்ல வந்து மாத்தி கொன்சிலையில வச்சோம்னு சொன்னா நாங்க வந்து சமர் முடிய இது வந்து குளிருக்கு எல்லாமே காஞ்சிடும். இந்த தாவரங்கள் எல்லாமே இதை வந்து நாங்க குளிருக்கு வந்து பயன்படுத்தலாமேனு சொல்லிட்டு தான் கோவா மிளகாய் அதே மாதிரி தக்காளி பழம் எல்லாத்தையுமே நல்லா கழுவி காய வச்சு அதை வந்து இந்த மாதிரி சிப்லோ கவர்ல வந்து போட்டு வச்சிருவோமேனு சொல்லிட்டு தான் நான் செய்துட்டே இருந்தேன். இது எல்லாமே இந்த கோவாதுகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எப்படி ஃப்ரை பண்றதுக்கு கறிக்கு வந்து எப்படி வெட்டி எடுப்போமோ அது மாதிரி வெட்டி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுக்கணும். காய வச்சு தண்ணியோட வைக்காம காய வச்சு இந்த மாதிரி சிப்லோ கவர்ல போட்டு தான் வைக்கிறதுக்காக செய்துட்டே இருந்தேன்.
இதில் வந்து பீன்ஸும் வந்து நிறைய இருந்ததால் பீன்ஸையும் இந்த மாதிரி ரெண்டு ஷேப்பாக வெட்டிட்டு ஒன்று பொரியலுக்கு மற்றது வந்து பால் கறிக்கு ஏற்ற மாதிரியும் வெட்டி இந்த மாதிரி சிப்லோக் கவரில் போட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா காற்று இல்லாமல் இந்த மாதிரி சிப்லோக்கில் போட்டுட்டு வந்து இதை கொன்சிலையில் போட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு குளிருக்கு வந்து இது எடுத்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். குளிர் நேரங்களில் வெளியில் போகிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றது வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எங்கள்ட தோட்டத்து மரக்கறியை வந்து எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.